அனைவருக்கும் அத்வைதம் ஆலய பவனியின் அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலில் இதுக்கு முந்தின பதிவில் 12 ராசிக்குரிய கோயில்கள், அது வழிபட வேண்டிய சித்தர்கள் அப்படின்னு சொல்லி பார்ட் 1 மேச ராசி, ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசிக்குரிய கோயில்கள் பற்றியும் விளக்கம் போட்டிருந்தோம். இப்போ பார்ட் 2 சொல்லி இந்த பதிவில் வந்து கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 ராசிக்கு உண்டான கோயில் அந்த சித்தர்கள் அந்த பரிகாரம் இதை பற்றி விளக்கமாக போட்டிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கடகராசி. கடகராசியில் இருக்கிற நட்சத்திரம் வந்து புனர்பூச 4 பாதம், பூசம் ஆயில்யம். இந்த கடகராசிக்கு அதிபதி வந்து சந்திரன். கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில் வந்து கும்பகோணத்துக்கு அருகே இருக்கிற கற்கடேஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு போய் கற்கடேஸ்வரர் வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இது வந்து சந்திரன் சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலமாக. இந்த ஊர் வந்து இந்த ரிஷபராசி கோயில் திருவிசநல்லூர், அதுக்கு பக்கத்துலேயே 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இங்கே வந்து கிரகதோஷம் நீங்கிறதுக்கு கற்கடேஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யலாம். இந்த எண்ணெயை வந்து சாப்பிட்டா நோய்கள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஊர் வந்து திருவிடைமருதூர் தாலுக்காவில் திருந்து தேவன்குடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது. இந்த கோயிலில் மூலவர் வந்து 2 அம்பாலோட காட்சி அளிக்கிறாரு. அபூர்வ நாயகி மற்றும் அருமருந்து நாயகி என 2 அம்பாள் அடுத்தடுத்த சன்னதியில் அருள் புரிகிறார்கள். இந்த கோயில் வந்து இங்குள்ள மக்களால் நண்டு கோயில், நண்டாங்கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கடகராசிக்காரர்களுடைய பரிகார ஸ்தலமாக கருதப்படுது. இந்த கோயில் வந்து சந்திர தோஷத்தை நிவர்த்தி செய்கிற ஸ்தலமாகவும் இருக்குது. இந்த கோயிலில் விநாயகர் சதுர்த்தி, ஐப்பசி அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை ஆகியவை வந்து முக்கியமான விசேஷமான பண்டிகைகளாக இருக்குது. பிரதோஷ நாளில் வந்து சிறப்பு பூஜை நடந்துகிட்ருக்குது. கடகராசியர்கள் வந்து வெத்தலையில் மாதுளம்பழம் வச்சு வெள்ளிக்கிழமைகளில் காளி தெய்வத்தை வணங்கிட்டு வந்ததுன்னா அவங்களுடைய துன்பங்கள் அத்தனையும் விலகும். இவங்க வழிபட வேண்டிய சித்தர்கள் வந்து புனர்பூச 4 பாதத்துக்காரர் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற ஸ்ரீ தன்வந்திரி. பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து திருவாரூரில் இருக்கிற ஸ்ரீ கமலமுனி. அடுத்தது வந்து திருவாரூர் மடப்புறம் சொல்லி ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி. ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் வந்து கோரக்கர், வடக்கு பொய்கை நெல்லூர், நாகப்பட்டினத்தில் இருக்குது வடக்கு பொய்கை நெல்லூர். அடுத்தது ஸ்ரீ அகத்தியர், கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் இருக்குது. அடுத்தது பொதியமலை பாபநாசத்தில் இருக்குது. இது வந்து கடகராசிக்காரர்கள் வந்து இந்த கோயிலுக்கு இந்த சித்தர்கள்லாம் வழிபட்டதுன்னா அவங்களுடைய துன்பங்களால் நீங்கி குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசியில் அடங்கியுள்ள நட்சத்திரம் வந்து மகம், பூரம், உத்திரம், 1 பாதம். இந்த சிம்மராசியினுடைய அதிபதி சூரியன். இவங்க வழிபட வேண்டிய கோயில் வந்து கடலூர் மாவட்டம் திருக்கானாட்டு முள்ளூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற பதஞ்சலிநாதர் கோயில். இந்த பதஞ்சலிநாதர் கோயில் வந்து இங்கே இருக்கிற ஸ்ரீ கோல்வளைக்கை அம்மையார் சமேதமாக இருக்கிற பதஞ்சலிநாதரை தரிசித்து மனமுருக வேண்டிக்கிட்டால் சிம்மராசிக்காரர்கள் குடும்பம் செழிப்பாக இருக்கும். இந்த கோயிலில் சித்திர மாதம் முதல் 3 நாள் நடக்கிற சூரிய பூஜை ரொம்ப சிறப்பானது. இங்கே சிவராத்திரி, திருக்கார்த்திகை, ஐப்பசி அன்னாபிஷேகம், மார்கழி மாத திருவாதிரை இதெல்லாம் வந்து முக்கியமான பண்டிகையாக இருக்குது. இந்த கோயில் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அருகே இருக்கிற காட்டு மன்னார் கோயிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ஊர் வந்து அங்கே காணாட்டம்புலியூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த சிம்மராசிக்காரர் வந்து வெத்தலையில் வாழைப்பழம் வச்சு வியாழக்கிழமையில் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வந்ததுன்னா அவங்க குடும்பத்தில் சுபிச்சம் நிலவும். இவங்க வழிபட வேண்டிய சித்தர்கள் வந்து மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து மதுரை அழகர் கோயிலில் இருக்கிற ஸ்ரீ ராமதேவர். உத்தரம் 1 பாதத்துக்காரர் வந்து ஸ்ரீ மச்சமுனி, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ஸ்ரீ மச்சமுனி. அது இல்லாமல் ஸ்ரீ ராமதேவர் அழகர் கோயில் மதுரை. இந்த சித்தர்களை வணங்கிட்டு வரலாம். அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசியில் இருக்கிற நட்சத்திரம் வந்து உத்தரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1 பாதம், 2 பாதம். கன்னிராசியினுடைய அதிபதி வந்து புதன்.
உங்கள் வழிபட வேண்டிய கோயில் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிற வேதகிரீஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் வந்து வேதகிரீஸ் வந்து மலை மேலே வேதகிரீஸ்வரராகவும் அடிவாரத்தில் பக்த வத்சலேஸ்வரராகவும் அருள் புரிகிறாரு. மலை மேல் இருக்கிற அம்பாள் வந்து சொக்கநாயகி. அடிவாரத்தில் இருக்கிற கோயிலில் அம்பாள் திரிபுர சுந்தரி. இந்த கோயில் வந்து சிவன் சுயம்புவாக காட்சி அளிக்கிறதுனால இந்த கோயிலில் நந்தியம் பெருமாள் சிலை இல்லை. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இங்கே இருக்கிற தீர்த்தத்தில் நீராடி ஒரு மண்டலம் இறைவனை வேண்டிட்டு வந்துன்னா பூரண குணமடைகிறாருங்க அப்படிங்கிறது நம்பப்படுது. இந்த மலையை சுற்றி 12 தீர்த்தங்கள் இருக்குது. இந்த கோயிலுக்கு கன்னிராசினர் சென்று வழிபட்டு வந்ததுன்னா குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். இந்த கன்னிராசிக்காரர்கள் வந்து வெற்றி இலையில் மிளகு வச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வந்ததுன்னா குடும்பத்தில் இருக்கிற துன்பங்கள் நீங்கும். அவங்க வழிபட வேண்டிய சித்தர்கள் வந்து உத்திரம் 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதம். இவங்க வந்து கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் இருக்கிற கரூரார். அது இல்லாமல் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர அதிஷ்டானம்னு சொல்லி கரூருக்கு பக்கத்தில் நெரூர்னு ஒரு இருக்குது, அங்கே இருக்கிற சதாசிவ பிரம்மேந்திர அதிஷ்டானத்தில் அங்கே வணங்கலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து கரூர் இருக்கிற பசுபதீஸ்வரர் கோயில் இருக்கிற கருவூர் அருமை. கருவூர்னு ஒரு ஊரில் இருக்கிற ஆணிலை அப்பர் கோயில், அங்கேயும் வணங்கலாம். சித்திரை 1ம் பாதம், 2ம் பாதத்துக்காரர் வந்து கரூர் இருக்கிற ஸ்ரீ கருவூர் அருமை. கொடுவிலார்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ சச்சிதானந்தரையும் வணங்கிட்டு வரலாம். இந்த நம்ம சொல்லியிருக்கிற கோயிலையும் இந்த சித்தர்களையும் வணங்கிட்டு குடும்பம் சுபிட்சமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நம்ம வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 6 ராசிக்கு உண்டானது 3-3 அடுத்த வீடியோவில் வரும். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.